நீங்க வண்டி வரும்போது வண்டி செக் பண்ணி நல்ல வண்டி பார்த்து வரணும். மதுரையில் இருக்கிறோம், கடைநல்லூர்ல இருந்து சென்னைக்கு வந்து போனோம். பார்த்தா ஒரு பஸ்ல ஏறணும், கவர்மெண்ட் பஸ்ல வந்து சீட்டு ரொம்ப எப்படின்னா வந்து இங்கே வந்து மதுரையிலேருந்து ஹால்ட் போட்டிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் 3 மணி ஆகுது. இந்த டயத்தில் வந்து இந்த மாதிரி பஸ்ஸில் வந்து எல்லாருமே மாட்டிக்கிட்டோம். கிட்டத்தட்ட லேடிஸ் முத கண்டு ஏகப்பட்ட பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு இந்த மாதிரி இருந்தால் எப்படி கண்டக்டர் கிட்ட வந்து சரியான ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை நம்மளே. இது வந்து நம்ம இங்கேருந்து எங்கே கிளம்பு, எத்தனை மணி கிளம்புன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையிலேருந்து கடைங்களூர் டைம் வந்து ஆக்சுவலாக 8:40 இந்த மாதிரி கிளம்பு நம்மளே. அதனால் தயவு செய்து அர்ஜெண்ட்டாக போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளானே பண்ணாமல் இந்த மாதிரி பஸ்ஸில் அது எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு நிற்கிறோம். லேடிஸ் முதற்கொண்டு தேவைப்பட்ட பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளே. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும் எனக்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா. டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து 3:05 அதிகாலையில் இந்த டயத்தில் பாடாகப்படுத்துகிறாங்க. இப்போ தான் வந்து ஒரு பஸ்ஸு கொண்டு வராங்க. ஏற்கனவே ஒரு ஓட்ட பஸ்ஸில் தான் வந்தோம், இப்போவும் திரும்ப அதே மாதிரி ஒரு பஸ்ஸு தான் வருது. இந்த பஸ்ஸில் சென்னைக்கு போகிறோம், பார்க்கலாம் எத்தனை மணிக்கு போய் சேரன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள் இந்த ஓட்ட பஸ்ஸில் தான் போக போகிறோன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் எப்படி இருக்குது இந்த ஜேர்னி. பாருங்க நண்பர்களே, அடுத்த பஸ்ஸை மாற்றிக்கிட்டு இருக்கோம். அடுத்த வண்டியில் வந்து மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து செங்கோட்டையிலேருந்து வந்த வண்டி கிட்டத்தட்ட 8:20 வந்து அங்கேருந்து கிளம்புனது. 3 மணிக்கு தான் அதை வந்து கொண்டு வந்து விட்டாங்க. அதுவும் மதுரையில் ஒரு டிப்போவில் வந்து கொண்டு வந்து விட்டாங்க. அங்கேருந்து இந்த புது வண்டி மாற்றினாங்க. இப்போ அதில் தான் நம்ம எல்லோரும் ஏறிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பெண்கள் அப்புறம் வந்து ஆஃபீஸ் போகிறவங்க ஏகப்பட்ட பேர் வந்து வசமாக மாட்டிக்கிட்டோம். டோட்டலி டிஸப்பாயிண்டட். ஒரு லெவலுக்கு மேலே கண்டக்டர்ஸ்க்கும் பேசஞ்சருக்கும் வாக்குவாதம் வந்துச்சு. வண்டியா இல்ல உங்கள்ட்ட சரியா போகுது, உங்க வண்டி தான் போகுது லேட் ஆகுது. என்ன நீங்க வண்டிக்கு வரும்போது வண்டி செக் பண்ணி நல்ல வண்டி பார்த்து வரணும். அவங்க 10 மணிக்கு வேலைக்கு போறவங்க 10 மணிக்கு டூட்டி அப்ப எப்படி போக முடியும்? 12 மணிக்கு பண்ணி விட்டீங்கன்னா எங்க போக முடியும்? என்ன வண்டியை மாத்திக்கணுமா? நீங்க வண்டி எடுக்கும்போது பார்த்து எடுத்து வந்துட்டேன் என்ன சொன்னீங்க? நான் வேற வண்டியில போயிருப்பேன். இப்ப நான் இப்ப நான் காலைல 9 மணிக்கு நான் ஆபீஸ்ல இருக்கிறோம். அப்ப என்ன பண்றது? ஏன்னா எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட வேலை இருக்குண்ணே, எல்லாம் வெட்டியா இல்ல சரிங்களா?
நான் ஒரு 300 ரூபாய பார்த்தேன், 300 ரூபாய பார்த்தனால இப்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்குள்ள இப்ப நான் எங்க போயிருப்பேன் தெரியுமா? நானே திருச்சி பக்கத்துல போயிருப்பேன். நீங்க இந்த மாதிரி சொல்லணும், பேசஞ்சர் கேக்குறாங்கன்னு சொல்லணும். என்ன இப்ப இருந்தா இப்ப வண்டியும் இல்ல முன்னாடியே சொல்லுங்க. மறுநாள் காலையில வந்து ஒரு 11:30 அந்த மாதிரி தான் வந்து வண்டலூர்லயே வந்து சேர்ந்தோம். அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் அர்ஜென்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த மாதிரி வண்டியில பிளானே பண்ணிடாதீங்க நண்பர்களே.